கேட்டிருக்கீங்களா? எஸ் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் அவருடைய புது சூட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, நீ சூட்டை பார்த்துக்க, நான் இந்த மாதிரி மியூசிக்கை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹாப்பி ஒரு வகையான மியூசிக்கை போடுவார். அந்த மியூசிக் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு லெட் ஜெப்லின் பிடிக்குங்கிற மாதிரி ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இங்கே இருக்க மியூசிக் கலெக்ஷன் மொத்தமாகவே டோனிசாக்கோட கலெக்ஷன் தான். அண்ட் டோனிசாக்கும் ஏகப்பட்ட மியூசிக் ஆர்டிஸ்டோட அந்த டிஷர்ட் தான் வந்து போட மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சீக்வன்ஸில் நம்ம ஷீ ஹல்க் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டோனிஸ்டாக்கோட ட்ரெஸ்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா டோனிஸ்டாக் அண்ட் ஹல்க் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து இந்த இடத்த வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து டோனிஸ்டாக்கோட அவுட்ஃபிட்டாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் ஷீஹல் வெளியில் வரும்போது அந்த இடத்துல நம்ம அயன் மேனோட ஒரு மாஸ்க்குமே இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அது என்ன மாஸ்க்கு நம்ம சுத்தமாக தெரியல, பட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆனால் அயன் மேனோட மாஸ்க்கை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அது மார்க் 20 பைத்தானே இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த சூட் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் பாசிபிளி அயன் மேன் ட்ராவல் பண்ணி வரதுக்கு இது வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அயன்மேன் 3லேயே இந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பாசிபிளி அந்த டேமேஜ் கூட இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மொத்த டேமேஜுமே எக்ஸாக்ட்லி அல்ட்ரானோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் கூட மேட்ச் ஆகுது. ஸோ அல்ட்ரான் எப்படி உருவாகிச்சு, பாசிபிளி திரும்ப அல்ட்ரானை உருவாக்க முடியுமா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு சொல்லி மேபி நம்ம ப்ரூஸ் மேண்டன் அண்ட் டோனி ஸ்டாக் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருப்பாங்களோ என்னமோ. ஏன்னா அல்ட்ரானை நம்ம ப்ரூஸ் மேண்டன் அண்ட் டோனி ஸ்டாக் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குதான். அண்ட் டேமேஜுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க்கை ஒரு சாம்பரில் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ இந்த சாம்பரை இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நீங்கள் அவஞ்சஸ் வேர்ல்ட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. நிக்ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பரை ஆக்சுவலாக ஹல்க்கை அடைச்சி வைக்கிறதுக்காக தான் உருவாக்கவே செஞ்சாராம். அண்ட் பாசிபிளி இதை உருவாக்குனது நம்ம டோனி ஸ்டாக்காக கூட இருக்கலாம். ஸோ ஹல்க் ஆல்ரெடி கண்ட்ரோலில் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி லோக்கி அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ ஹல்கே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சாம்பருங்கிற மாதிரி நம்ம நிக்ஃபியூரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ டோனி ஸ்டாக் அந்த சாம்பரை உருவாக்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த வகையில் இந்த பக்கம் ஹல்கை கண்ட்ரோல் பண்ணி ஆக்சுவலாக ஹல்க் அண்ட் ப்ரூஸ் பண்ணரை ஒன்றா சேர்க்கறதுக்கு கூட இந்த சாம்பர் பாசிபிளி யூஸ் ஆகியிருக்கலாம். ஸோ அம்ஜஸ் ஒன்ல வந்து அந்த சாம்பரை தான் பாசிபிளி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் இந்த ஹல்க்கு ஆக்சுவலாக சக்கார்ஷிப்பை பற்றின இன்ஃபர்மேஷனும் தெரியுங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த ஷிப் ஏதோ ஒரு மெசேஜை தான் இங்கே வந்து சென்ட் பண்ண வந்திருக்குங்கிற மாதிரியும் ஆக்சுவலாக நம்ம ஹல்க் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், சக்காரில் ஆக்சுவலாக 2 வருஷங்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஹல்க்கு தான் ஃபுல் கண்ட்ரோலை எடுத்துருக்க மாதிரி ப்ரூஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது ஹல்க்கு மட்டும்தான் அந்த ஷிப்பை பற்றின கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சமயத்தில் ப்ரூஸ் பண்ண கான்ஷியஸாக இல்லாத போது இந்த இடத்துல அவர் தான் ஆக்சுவலாக மென்ஷனே பண்ணுறாரு, இந்த இடத்துல ஹல்க் அண்ட் ப்ரூஸ் பண்ண ஒன்றா தான் சேர்ந்துருக்காங்க. ப்ரூஸ் மேனருக்கு எப்படி அந்த ஷிப்பை பற்றி தெரிஞ்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. இப்பெல்லாம் சொல்ல போனோம்னா ஆப்வியஸ்லி ஹல்கோட மைண்ட் இப்போதைக்கு ப்ரூஸ் பண்ண மைண்ட் கூட மர்ஜ் ஆகியிருக்கல. ரெண்டு பேருமே வேறு வேறு இல்லை, ரெண்டு பேருமே ஒத்த உசராக இருக்க அந்த காரணத்தினால ரெண்டு பேரோட மெமரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகியிருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஹல்கோட மெமரிஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி அந்த 5 வருஷம் கேப்புக்குள்ளே மேபி நம்ம ப்ரூஸ் பண்ணரும் தெரிஞ்சு கற்றுருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த 5 வருஷம் கேப்பில் மேபி சக்கார்லேருந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பண்ணருக்கு வந்திருக்கலாம். ஸோ அடிக்கடி வர அந்த ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி கூட பாசிபிளி நம்ம ப்ரூஸ் பண்ணர் இந்த இடத்துல இம்ப்ளை பண்ணுற வேணுமோ. பட் எப்படி பார்த்தாலும் சக்காரோட அந்த இன்ஃபர்மேஷன், சக்காரோட அந்த இடத்த பற்றி இந்த பக்கம் ஹல்க்கை தாண்டி ப்ரூஸ் பண்ணருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு போல. இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு என்னமோ வேர்ல்ட் வார் ஹல்க் நோக்கி தான் போகிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக போய் ஆகணும், ஒரு தரமான சீரீஸ். ஸோ பக்காவாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பொறுத்து பார்ப்போம். ஹல்க் அண்ட் ஷீ ஹல்க் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த சாப்ஸ்டிக்கை வச்சு சீ தோசை சாப்பிட்ற மாதிரி சீக்வன்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான இன்ஸ்பிரேஷன் எங்கே வந்துச்சு தெரியுமா? ஆப்வியஸ்லி மூன் நைட் கிட்ட தான். வெயிட் பண்ணி, மூன் நைட்ல இந்த மாதிரி சீக்வன்ஸ் வரையே நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் மூன் நைட்டில் நடித்த நம்ம ஆஸ்கர் ஐசக் இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதில் அவர் சீ தோசை பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் ஆஸ்கர் ஐசக்கே எம்சிக்குள்ள வந்துட்டார்ல, அவருடைய ஸ்டைலே அப்படியே காப்பி பண்ணிடலாம் சொல்லி மேபி இந்த இடத்துல அந்த சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மூன் நைட்டுமே அப்படியே லைட்டாக டீஸ் பண்ணி தாங்க இன்னும் தரமாக இருந்திருக்கும். மூன் நைட் சீசன் 2 வரப்போதுங்கிறது இப்போதைக்கு ரூமராக சுற்றிட்டு இருக்கேன், இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரலை. பட் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணுவோம். ஃபைனலி இன்க்ரெடிபிள் ஹல்க்குக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹல்கோட அந்த தண்டர் கிளாப்பை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. ஸோ அவருடைய பவர் ஸ்டில் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது, நம்ம ஷீ ஹல்கே தூக்கி அடிக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. பட் ஷீ ஹல்கால் ஹல்க் லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தண்டர் கிளாப்பை பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியல. பட் அவங்க டக்கு டக்குன்னு கை தட்டி ஒரு பவர்ஃபுல்லான சோனிக் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுவுமே இன்க்ரெடிபிள் ஹல்க்குக்கான அந்த ரெஃபரன்ஸ் தான். ஸோ அதில் அந்த சோனிக் வேவ்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு மிஷினை வச்சு தான் ஹல்க் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஷீ ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு கிளாப் பண்ணும்போது அது அந்த சோனிக் மிஷின் உருவாக்கின அந்த பிளாஸ்ட் தான் ஆல்மோஸ்ட் லைக் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த சோனிக் பிளாஸ்டோட ஒரு ரெஃபரன்ஸ் தான் இந்த பக்கம் ஷீ ஹல்க் மூலமா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க போல.
அண்ட் அதுலேயுமே ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறுவார், இங்கேயுமே தடுமாறாரு. ஸோ ஹல்கோட ஒரு வீக்னஸாக இதை கூட சேர்த்துக்கலாம் போல. அண்ட் இதுடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மிஸ் மார்வல் சீரியஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆல்சோ நிறைய டிஓடிசி சோல்ஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கன் வழியாக கூட அந்த சோனிக் பிளஸ்ஸை தான் வெளிப்படுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போதைக்கு ஷீஹல் ஜெனிஃபர் வால்டர்ஸுமே டிஓடிசியோட அந்த சூப்பர் ஹீரோ டிவிஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரியும் சொல்லப்பட போகுது. ஸோ மேபி யாருக்கு தெரியும், ஷீஹல்க்கே இந்த வெப்பனை உருவாக்குறதுக்கு கூட ஐடியா கொடுத்துருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த டைம் லைன் இதுவரைக்கும் ஒழுங்காக கன்ஃபார்ம் செய்யப்படலை, பட் ஆல்மோஸ்ட் மிஸ் மார்வலுக்கு பேரலாக தான் இந்த ஸ்டோரி வந்து நடக்கணும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் எபிசோட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். என்ன ஒரு மிக முக்கியமான ஈஸ்டர் எக்கை பற்றி நான் மிஸ் பண்ணிட்டேன், எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. நம்ம ஹல்க் அண்ட் ஜெனிஃபர் வால்டர்ஸ் ரெண்டு பேருமே பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் அண்ட் பிபின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆப்வியஸ்லி டோனி ஸ்டாக் அண்ட் ப்ரூஸ் மன்னர் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த பார் வந்து பில்ட் பண்ண அந்த காந்தினால ரெண்டு பேரோட இனிஷியலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஷீஹல்க் ஹல்க் சண்டை போடுற அந்த சமயத்தில் அந்த பார் உடச்சிருவாங்க. உடனே ஹல்க்கு தக்காளி நீ தான் உடச்ச, நீ தான் அந்த பாரை பில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அதை பில் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஷீஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் அதாவது ஜே டபிள்யூன்னு சொல்லப்படுறேன் அந்த ஜெனிஃபர் வால்டர்ஸ் பேரை இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்க்ராச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு டிஎஸ் பிபி அண்ட் ஆப்வியஸ்லி ஜெனிஃபர் வால்டர்ஸ்னு சொல்லி மூணு பேரோட பேருமே அங்கே இருக்குது. மூணு பேருமே சேர்ந்து தான் அந்த ஒரு பாரை பில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சூப்பராகவே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மூணு பேரோட இனிஷியலும் இந்த இடத்துல புரியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுற இன்னொரு விஷயம், ஃபேஸ் ஃபோரில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே ஒரு மென்டார் இன்னொருத்தங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே ரெப்பிட்டிவாக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சென்ச் அமெரிக்கா சாவஸை பார்த்துக்கிட்டாங்க, அதே டாக்டர் சென்ச் ஸ்பைடர்மேனுமே பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டாம தான் காமிக்கப்பட்டுருந்துச்சு. ஆல்சோ பிளாக் விடோ எல்லோ பலவை வந்து பார்த்துக்கிட்டாங்க, ஹாக்கை கேட் பிஷப்பை வந்து பார்த்துக்கிட்டாங்க. இதோ ஒரு லெவன் தண்டை கூட ஃபைனலாக பேபி சிட்டிங் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ முழுக்கவே பேபி சிட்டிக்காகவே போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணிருக்கேன், ரொம்ப ரெப்பிட்டிவாக இருக்குங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. சிம்பிளாக சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ் அப்படி அமையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஹல்கை விட ஷீஹல்க் எந்தளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க, ஹல்கை விட நம்ம ஷீஹல்க் எந்தளவுக்கு கண்ட்ரோலபிளாக இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இதுவே பதிய ஹல்கை யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணி போகும்போது ஷீஹல்க் தான் ஆக்சுவலாக மெச்சூர்டாக இருப்பாங்க, நம்ம ஒரிஜினல் ஹல்க் தான் பேபி மாதிரி இருந்திருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஃபார்ம்லாம் இந்த சீரிஸ்க்கு அப்ளை ஆகலை, இது ஒரு ஃபன் சீரிஸ் மாதிரி கொடுக்கணும் தான் பார்த்துருக்காங்க. மோர் லைக் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹல்கை விட ஷீஹல்க் எந்தளவுக்கு பெட்டராக இருக்காங்க, இந்தளவுக்கு கண்ட்ரோலபிளாக இருக்காங்கன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ட்ரைனிங் மாண்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர்த்து பேபி சிட்டிங் கிடையாது. ஆல்சோ நிறைய பேர் சந்தேகப்பட்ட இன்னொரு விஷயம், அவஞ்சர்ஸ் ஒன்ல ஐ எம் ஆல்வேஸ் ஆங்கிரி சொல்லி அவ்வளோ டன் கணக்கில் இடம் இருக்க ஒரு லெவையை தானே ஒத்த கேள்வி அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் தடுத்து நிறுத்தினேன், நம்ம ஹல்கால ஷீஹல்க் ஓட்டிட்டு வர அந்த சாதாரண ஜீப்பை தடுக்க முடியலையா? ஷீஹல்க் அந்த ஜீப்பிலேயே அடித்து நம்ம ஹல்கை நவுத்துற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நியாயமாட்டா சொல்லி கேட்டிருந்தீங்க. அவஞ்சர்ஸ் ஒன்னப்பா ஒரு பியூர் ஹல்காக இருந்தார், நம்ம ப்ரூஸ் மேனரோட கண்ட்ரோலே கிடையாது. ஆனால் இந்த பக்கம் இருக்கிறது ப்ரூஸ் மேனர் அண்ட் ஹல்க் மர்ஜ் ஆகி ஒரு கண்ட்ரோலில் இருக்க ஸ்மார்ட் ஹல்க், அதாவது உடம்பு மட்டும்தான் ஹல்க், யோசிக்கிறது எல்லாமே ப்ரூஸ் மேனர். ஸோ இந்த இடத்துல வண்டி ஓட்டுறது யார்? ஆப்வியஸ்லி அவருடைய கசின். அந்த ஜீப்பை நிறுத்தினா என்ன நடக்கும்? கசின் மேலேருந்து கீழே வந்து கண்டிப்பாக அடிப்படாமல் வாய்ப்புகள் இருக்கேன். ப்ளஸ் இந்த இடத்துல நிற்கிறது எதிரிலாம் கிடையாது, அந்த ஜீப்பை தூக்கி போகணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ ப்ரூஸ் மேனர் அவர் கசனுக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறாரு, அதனால் அந்த ஜீப்பை அடித்து உடைக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ அதனால் தான் ப்ரூஸ் மேனர் இந்த இடத்துல அடி வாங்கி விட்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்படி காட்டியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஹல்க் வந்து நின்னா பாறாங்கல் மாதிரி அந்த ஜீப் இவர் மேலே முட்டி ஒரு இன்ச்சு கூட நகரலை அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஃபன்னாகவே இருந்திருக்கும். ஹல்க் அடித்து நவுத்துற மாதிரிலாம் காமிச்சது ஹல்கோட ஃபேன்ஸ்லாம் ரத்த கண்ணீர் வர வைக்கிற மாதிரி தான். ஆனால் அந்த கோமளித்தனத்தை எல்லாத்தையுமே பொறுத்திருக்கிறதுக்கான காரணம் தெரியுமா? வேர்ல்டு வார் ஹல்க் வரப்போதுங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். பட் வேர்ல்டு வார் ஹல்க்குமே தர முடியாதுன்னு சொன்னாங்க, சத்தியமாக செம்ம காட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ் முடியும் போது அவஞ்சர்ஸ் ஒன் ஹல்க்கை திரும்ப கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மைண்ட்லெஸ் பீஸ்ட் மாதிரி அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியே ஆகணும். இந்த ஸ்மார்ட் ஹல்க்லாம் யாருக்கும் சுத்தமாக பிடிக்கல, ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஃபன்னாகவும் இல்லைங்க, கடுப்பு தான் கிளம்புது, ஏன்டா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ உங்களுக்கு ஃபன்னாக இருக்கா, உங்களுக்கு அந்த ஹல்க்கை பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம கீழே காமப்பட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களுக்கு தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் முட்டா.